வெல்கம் டு மினி டாக்கீஸ். தி சர்க்கிள் இது வந்து ஈரான் நாட்டு திரைப்படம். புகழ்பெற்ற இயக்குனர் ஜாபர் மனாஹி இயக்கிய திரைப்படம். இவர் வந்து அந்த நாட்டு ஈரான் நாட்டில் நடக்கிற ஒரு கொடுமையான சட்டத்தை எதிர்த்து பல படங்களை வந்து இயக்கி புகழ்பெற்றிருக்காரு. இவர் அப்படி தொடர்ந்து வந்து அந்த நாட்டு சட்டத்தை எதிர்த்து படங்கள் இயக்கிறதுனால பல வருடங்கள் வந்து தடை பண்ணாங்க படங்கள் இயக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதே மாரி செல்ஃபோன்லேயே வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அதை வந்துட்டு அந்த நாட்டுக்கே தெரியாமல் பல சர்வதேச விழாக்களுக்கு வந்து அனுப்பினார். அதுவும் வந்து பல விருதுகளை பெற்ற திரைப்படம். அது வந்து டாக்ஸி. அதேமாரி வந்து ஆப் சைடுன்னு ஒரு படம். ஆப் சைடு வந்து அங்கே வந்துட்டு ஈர நாட்டில் வந்துட்டு பெண்கள் வந்து விளையாட்டு போட்டியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தடை வச்சுருக்காங்க. அதை எதிர்த்து அந்த படத்தை பண்ணார். அதேமாரி இது சர்க்கிளை வந்துக்கிட்டு ஒரு பெண் அடிமைத்தனத்தை வந்து எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு திரைப்படம். இந்த படத்தோட ஸ்பெஷல்னு ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்தி முன்னெடுத்த உடனே அந்த கேரக்டர் கண்டினியூஸாக இன்னொரு கேரக்டர் வரும், அது வந்து இன்னொரு கேரக்டர் வந்து கனெக்ட் பண்ணும். அப்படி வந்துட்டு தொடர்ந்து மூணு கேரக்டர்ஸை வந்து பண்ணியிருப்பார். எல்லாமே வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸு. இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ப்ரொஃபஷனல் மற்ற பூரா வந்துக்கிட்டு வந்து ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இல்லாதவங்க தான் எடுத்து செலக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இது என்னது படத்தை சொன்னால் அது தொடர் ஓட்ட மாதிரி, அதை வந்துட்டு ஒரு குச்சியை கொடுத்துட்டு அவங்க வந்து வாங்கிட்டு திறந்து போய் இன்னொரு திண்டு கொடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி கான்செப்ட் இருந்தால் அந்த படத்தை நம்ம சொல்லணும். மிகச்சிறந்த திரைப்படம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஜெயிலிருந்து வந்து ஒரு மூணு பேர் பெண்கள் வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு இன்னொரு கேரக்டர் வந்து கனெக்டாகும். ஒரு ஒரு பொண்ணு வந்து கல்யாணமாகவும் பெர்மனண்டாக இருக்கும். அந்த பொண்ணு அந்த கேரக்டரை அறிமுகப்படுத்துவாங்க. அடுத்து வந்து பெண் குழந்தைய வந்துக்கிட்டு தெரியாமல் வந்துட்டு ரோட்டை விட்டுட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுற ஒரு பெண்ணோட கேரக்டர். ஏன்னா அங்கே வந்து பெண் குழந்தை பிறந்தாவே வந்துக்கிட்டு அங்கே வந்து ரொம்ப வந்து சங்கடப்படுவாங்க. ஏன்னா ஒரு பெண் வந்து ஆண் துணி இல்லாமல் வந்து நடமாடவே கூடாதுங்கிற ஒரு சட்டமும் இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த பொண்ணும் பிறந்து வந்து நாட்டில் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் வந்துட்டு அதனால் வந்து அந்த பெண்ணு வந்து தன் பிறந்த குழந்தைய வந்துட்டு ரோட்டை விட்டுட்டு போகிற மாதிரிலாம் காய்ச்சி அமைச்சப்பார் டைரக்டரு. அது வந்துட்டு என்ன ஆகுதுங்கிறது வந்து ஒரு படத்தில் கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. கடைசியில் வந்துட்டு ஒரு கால் கேள் கூட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த கால் கேள் வந்துட்டு என்ன என்னைய போலீஸ்காரனை ஏற்று அந்த பொண்ணு கேட்கும், என்னையை வந்து பிடிச்சிட்டு போறிய, என்னை கூப்பிட்டு வந்தானே அவனெல்லாம் ஒன்று கேள்வி கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறது வந்து ரொம்ப வந்துட்டு அந்த சட்டத்தையே ஏற்று கேட்குற ஒரு மிகப்பெரிய குரல் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த படம் வந்துட்டு 2000 வந்துட்டு 2000 வந்துட்டு வெனிஸ் திரைப்பட விழாவில் வந்துட்டு கோல்டன் லைன் விருது வாங்கிய திரைப்படம். இன்னும் பல சர்வதேச விருதுகளை வாங்கிய திரைப்படம். இந்த படம் வந்து யூடியூப்பில் இருக்குது, அவசியம் பாருங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.